ராமதாசர் சமர்த்த ராமதாசர் அயோத்தியைக்கு வரார். தன்னுடைய இஷ்ட தெய்வமான ஸ்ரீ ராமபிரானுடைய ஜென்மபூமியை பார்த்து ஒரே சந்தோஷம் இருக்கு. சரயூ நதியில் நீராடி ராமநாமம் ஜபிக்க ஆசையுடன் சொல்மனமே ராமநாமமே நம் பாவங்களை போக்கிடும் அந்த ராமநாமமே பிறப்பிறப்பு நிலை தவிர்க்கும் ராமநாமமே சாந்தி சுகம் நாளும் நல்கும் ராமநாமமே பிரேம முதித்த மனச ககோ ராம ராம ராம் ஸ்ரீராம ராம ராம் ஸ்ரீராம ராம ராம் பாபமிட்டே தூக்க கட்டே லேத்த ராம நாம் பவ சமுத்திர சுகத நாம ஏக ராம நாம். அங்கிருந்து கோகுலம் பிருந்தாவனம் துவாரகாபுரி ஸ்ரீநகர் இப்படி எல்லா இடங்களுக்கும் சஞ்சாரம் பண்ணுறார். மகாபுருஷரான குருநானக்கினுடைய போதனைகள் சீரியவை, எல்லாரையும் ராமநாமம் உச்சரிக்கும்படி சொல்லக்கூடிய சக்தி படைத்தவை. அவருடைய போதனைகளும் என்னுடைய போதனைகளும் ஒன்றுதான். அதனால் எல்லாரும் அவரவர்களுடைய தர்மத்திலேயே இருங்கள்னு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுற, சீக்கியர்களுக்கும் உபதேசம் பண்ணுற. பத்ரிநாத் கேதார்நாத் மானசரோவர் சென்றாரே இமயமலையில் ஸ்வேதமாருதி சிலை வடித்தாரே ஜெகநாகாத க்ஷேத்திரமும் சென்றனரே பின் தென் திசை ராமேஸ்வரம் வந்தாரே மகாபலேஸ்வரத்திலும் பூஜைகள் செய்தாரேன். கோதாவரி நதி தீரத்தில் தான் உயிர்ப்பித்த அந்த தம்பதியினருடைய மூத்த மகனான உத்தவனை சீடனாக்கி கொண்டார். காசியில் கோவிலுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அங்கிருந்த பூஜை செய்யக்கூடியவர்கள்லாம் ஒரு வெறும் கௌபீனத்தோடு ஒருத்தர் இருக்கார். இவர் எப்படி கோவிலுக்குள்ளே அனுமதிக்கிறது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல அவரும் ரொம்ப மனசு வருத்தத்தோடு வெளியில் வரார். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஜோதி வடிவத்தில் விஸ்வநாதரே கோவிலை விட்டு வெளியில் போகிறார். எல்லாரும் பார்க்க அதற்கு சொல்கிறார்கள், ஒரு மகானை இவர்கள்லாம் அவமானப்படுத்தினதுனால கோவில்லேருந்து விஸ்வநாதர் வெளியேறிவிட்டார் அப்படிங்கிற செய்தி காட்டு தீ போல் பரவியது. காசி மாநகரமே வருத்தத்தில் ஆழ்ந்தது. இந்த தப்புக்கு நம்ம என்ன பிராயச்சித்தம் பண்ணுறதுன்னு அவரை கூட்டி கொண்டு வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, ராமதாசர் மகான் இல்லையா, அவருக்கு அவமதிப்பும் ஒன்று தான், கொண்டாடினாலும் ஒன்று தான். இதையும் மௌனமாகவே ஏற்றுக்கொண்டார். கோவிலுக்கு வர அவர் கோவிலில் காலடி வச்ச உடனே விஸ்வநாதர் ஜோதிர்லிங்க வடிவத்தில் எல்லாரும் பார்க்கும்படியா அப்படியே பிரத்யட்சமாக வந்து உள்ள வர, விஸ்வேஸ்வர தரிசன கரு சலுமன தோம கா விஸ்வேஸ்வர தரிசன கரு சலு மனு தூம காசி கிளம்பு மனசே காசிக்கு. பின் புத்த கயாவும் போறார். பின் அவர் தம் தாயாரை பார்க்கறதுக்காக ஜாம்பு கிராமத்திற்கு வர அம்மாவோட காலில் விழுந்து வணங்கி தாய்க்கும் பல பல உபதேசங்கள் பண்றார். அம்மா உன்னோட அந்திம காலத்திற்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்றார். அவருடைய தாயாரும் ராமநாமத்தை உச்சரித்தவாறே 1635 கார்த்திகை மாதம் வளர்பிறை பிரதமை அன்னைக்கு பரந்தாமனுடைய திருவடியை அடைய அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து சாப்பங்கிற இடத்திலிருந்து அவருடைய மடத்தில் தங்கியிருந்த போது தன்னுடைய அண்ணனும் சித்தியானதை ஞான திருஷ்டியில் உணர்ந்து நதியில் நீராடி தன்னுடைய தனையன் சத்கதி அடைய, ஏற்கனவே அவரே மகான், இவரும் பிரார்த்தித்து கொள்ள அவருடைய தமையனார் கங்காதரன் 1677 பங்குனி மாதம் தேய்பிறை சதுர்தசி என்று பரமபதம் அடைந்தார். கொஞ்ச காலம் போச்சு. ராமதாசர்கிட்டேருந்து மாருதி, பா ரொம்ப நாள் நான் உங்க கூட இருந்துட்டேன், இனிமேல் நான் கொஞ்சம் கிளம்புறேன், நீ கொஞ்சம் கவலைப்படாத அப்படின்னு உடனே, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு கதர்ற, இல்லை நீ எப்போ என்னை கூப்பிடுறியோ நான் அப்போ வருவேன்,
நீ எப்போ என்னை நினைக்கிறியோ நான் அப்போ வருவேன் அப்படின்னு திருவருள் பொழிய ராமதாசரும் மாருதி சென்ற திசையை நோக்கி தொழுது ராம பஜனைகள்லாம் கேட்க பக்த கோடிகள்லாம் ஒரு ஒரு நாளும் பெருகி கொண்டே வர ராமதாசர் தன்னுடைய ராமாயணத்தை கிஷ்கிந்தா காண்டத்துலேருந்து ஆரம்பிப்பார். எல்லாரும் மாதிரியும் ரொம்ப சாஃப்ட் இல்லை அவர். ஆரம்பிக்கும் போதே ஒரு கம்பீரம் இருக்கும். அதனால் ரொம்ப சாஃப்டாக ஆரம்பிக்கிற இடம்லாம் அப்படி இல்லை. கிஷ்கிந்தா காண்டத்துலேருந்து ஆரம்பிப்பார். மராட்டிய மொழியில் 1644 ஸ்லோகங்கள்ல, அதாவது கிஷ்கிந்தா காண்டம் 181 ஸ்லோகங்கள், சுந்தரகாண்டம் 101 ஸ்லோகங்கள், யுத்தகாண்டம் 1362 ஸ்லோகங்கள் பாடியிருக்க. சீதையை தேடக்கூடிய படலத்திலிருந்து ராவணனை வதம் பண்ணி சீதையை மீட்டு அரக்கர்களுடைய தலையிலிருந்து தேவர்களை மீட்ட அந்த படலத்தை தன்னுடைய ராமாயணத்தினுடைய முக்கிய விஷயமாக பாடியிருக்கிறது. அவருடைய காலத்தில் பிறருடைய கைகளில் அகப்பட்டு கொண்டு சீரழியக்கூடிய நிலையிலிருந்த நாட்டை விடுவிக்கும் வகையிலான உணர்ச்சிகளை தட்டி எழுப்புறதுக்கு தான் அவர் அப்படி கம்பீரமாக ராமாயணத்தையே கம்பீரமாக பாடினார். அப்படி நாட்டுப்பற்று கொண்டவராய், தபோதனராய், தத்துவ ஞானியாய் விளங்கியவர் ஸ்ரீ சமர்த்த ராமதாசர். மெய்யுணர்வை பாடி நாடிய மற்ற அடியார்கள்டேந்து இந்த தேசிய உணர்ச்சி தான் ஸ்ரீ ராமதாசரை பிரித்து காட்டுகிறது. இப்படி ராமதாசருடைய சுவையான வைபவங்கள் தெவிட்டாத தேன் போல பருகுவோம் வாரேன்.